வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு பின்னம். பின்னத்தில் படத்தை பிரதிநிதித்து தகு பின்னங்களை வந்து எப்படி எழுதுவது என்பதை பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல உங்களுடைய பாடநூல் பக்கம் 10 வந்து உள்ள குறிப்புகளை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு முழு பாகத்தை எத்தனையாக பிரித்திருக்காங்க, 8 பாகங்களாக பிரித்திருக்காங்க. அதில் வந்து 3 பாகத்திற்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க, அதாவது கருமையாக்கியிருக்காங்க. இதில் வந்து எப்படி வந்து தகு பின்னத்தை எழுதுவதுனா, முதல்ல வந்து உங்களுக்கு பின்னத்தில் வந்து தொகுதி எண் பகுதி எண் தெரியணும். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து விளக்கங்கள் கொடுத்துருந்தேன். தொகுதி எண் வந்து அந்த முழு பாகத்தில் வந்து கருமையாக்கப்பட்ட பகுதி வந்து தொகுதி எண் சொல்லுவாங்க. பகுதி எண் என்பது மொத்த பாகம். ஒரு முழு பாகத்தை வந்து எத்தனையா பிரித்திருக்காங்களோ, அதாவது மொத்த பாகங்கள் வந்து பகுதி எண் வரும். சரிங்களா, இதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீங்கன்னா நீங்கள் சுலபமாக வந்து உங்களுடைய தகு பின்னத்தை நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா, ஸோ முதல்ல இங்கே வந்து இங்கே என்னென்ன எடுத்துக்காட்டு இங்கே உள்ள எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஸோ முதல்ல தொகுதி எண் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன கருமையாக்கப்பட்ட பாகம், கோடு கீறப்பட்ட பாகம். சரிங்களா, இதில் எத்தனை கருமையாக்கியிருக்காங்க, 1, 2, 3. ஸோ தொகுதி எண் வந்து 3 வரும். பகுதி எண் வந்து மொத்தம் எத்தனை, 8 சொல்கிறாங்க. இப்போ மொத்த பாகங்கள் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாகங்கள் இருக்குது. அப்போ பகுதி எண் 8. அப்போ பின்னம் எழுதும்போது மேலே தொகுதி எண்ணோட எண் வரணும், கீழே பகுதி எண்ணோட எண் வரணும், நடுவில் இந்த மாதிரி ஒரு சிறு கோடு இருக்கும். அதாவது தொகுதி எண் பகுதி எண் பிரிக்கிற ஒரு கோடு. ஸோ எழுதும்போது மேலே தொகுதி எண், கீழே பகுதி எண். சரிங்களா மாணவர்களே, இப்போ இரண்டாவது எடுத்துக்காட்டு பார்ப்போம். இங்கே ஒரு வட்டம் இருக்குது. வட்டம் வந்து எத்தனை பாகங்களாக பிரிச்சிருக்காங்க, 1, 2, 3 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ முதல்ல தொகுதி எண் பார்ப்போம். தொகுதி எண் எத்தனை, ஆசிரியர் சொன்ன மாதிரி கருமையாக்கப்பட்ட பகுதி தான் வந்து தொகுதி எண்ணாக வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ தொகுதி எண் அங்கே வந்து 2. ஸோ 2 எழுதியிருக்காங்க. அடுத்து பகுதி எண் என்ன சொன்னேன், மொத்த பாகத்தை குறிக்கிறது. இங்கே மொத்த பாகமே எத்தனை இருக்குது, 1, 2, 3 இருக்குது. அப்போ 3. தகு பின்னம் எழுதும்போது மேலே தொகுதி எண், கீழே பகுதி எண் எழுதணும். சரிங்களா மாணவர்களே, ஓகே. அடுத்தது கீழே வந்து ஒரு சிறு பயிற்சி மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம செய்து பார்ப்போம். முதல்ல தொகுதி எண் எத்தனை, ஸோ கருமையாக்கப்பட்ட பகுதி இங்கே எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4 இருக்குது. 4. பகுதி எண் என்ன சொன்னேன், அதாவது ஒரு முழு பாகத்தை மொத்த எண்ணிக்கையில் எத்தனை எண்ணிக்கையில் வந்து பிரிச்சிருக்காங்களோ அதுதானே பகுதி எண், மொத்த பாகம் தானே. அப்போது 1, 2, 3, 4, 5 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்போ பகுதி எண் 5. அப்போ தகு பின்னம் எழுதும்போது மேலே தொகுதி எண், கீழே பகுதி எண். அதாவது மேலே வந்து கருமையாக்கப்பட்ட பாகம், கீழே வந்து மொத்த பாகம். இப்படி தான் நீங்கள் வந்து தகு பின்னத்தை எழுதணும். அடுத்தது இங்கே பார்ப்போமே, தொகுதி எண் 1, 2, 3, 4, 5, 6. பகுதி எண் மொத்த பாகங்கள் தானே, பகுதி எண் மொத்தத்தையும் நீங்கள் வந்து கணக்கிடணும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. அப்போ பகுதி எண் வந்து 10. இப்போ பின்னம் எப்படி எழுதுவது, ஆசிரியர் சொன்ன மாதிரி தொகுதி எண் மேலே எழுதணும், பகுதி எண் கீழே எழுதணும். சரிங்களா மாணவர்களே, அடுத்து உங்களோட பயிற்சிக்கு போகலாமா.
அடுத்த பயிற்சி, இங்கே ஆசிரியர் வந்து உங்களுக்கு சில படங்கள் கொடுத்துருக்கிறேன். அந்த படங்களை வந்து அந்த படத்திற்கேற்ற பின்னத்தை நீங்கள் எழுதணும், அதாவது தகு பின்னத்தை எழுதணும். இப்போ முதல் கேள்வியை பார்ப்போம். நான் முதல் சொன்னேன், பின்னத்தை எழுதும்போது வந்து தொகுதியின் பகுதியின் தான் முக்கியம். ஸோ முதல்ல பின்னத்தின் நடுவில் வந்து ஒரு கோடு இருக்குமா இல்லையா, அதை முதல்ல போட்டுக்கோங்க. அப்பொழுது தான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. இப்போ மேலே வந்து நான் என்ன எண் சொன்னேன், தொகுதி எண் சொன்னேன். ஸோ மேலே உள்ள எண் வந்து எதை கணக்கிட்டு எழுதணும், கருமையாக்கப்பட்ட பகுதி மட்டும் கணக்கிட்டு எழுதணும், எத்தனை, ஒன்று தான். கீழே உள்ள எண்ணிக்கை வந்து இந்த எத்தனையாக பிரிச்சிருக்காங்க, அதாவது இந்த ஒரு முழு பாகத்தை எத்தனையாக பிரிச்சிருக்காங்க, இரண்டாக பிரிச்சிருக்காங்க. இங்கே ஒரு பாகம் இருக்குது, இங்கே ஒரு பாகம் இருக்குது, அதுதான் மொத்த பாகம், அதுதான் வந்து பகுதி எண்ணாக கீழே வரணும். சரிங்களா மாணவர்களே? ஸோ இந்த கேள்விகளை வந்து சரியாக செய்து நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். அடுத்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து தொடர் நடவடிக்கை கொடுத்துருக்கிறேன், அதாவது பக்கம் நடவடிக்கை நூல் பக்கம் 94. சரி, அந்த பயிற்சியும் இப்பொழுது பார்ப்போமே. இதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க தொடர் நடவடிக்கை பயிற்சி. பக்கம் நடவடிக்கை நூல் பக்கம் 94 இருக்குது, அதாவது ஏற்ற பின்னத்தை வண்ணம் தீட்டுக, அதாவது இங்கே வந்து பாகங்கள் பிரிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கேற்ற பின்னத்துக்கு நீங்கள் வண்ணம் தீட்டணும். சரிங்களா மாணவர்களே? ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை இருக்குது பாகங்கள், மொத்த பாகம் அதுதானே பகுதி என்ன வரும், 4 இருக்குது. பிறகு அதில் எத்தனை வந்து கருமையாக்கியிருக்காங்க, 1. 4 1 இருக்குது. அப்போ எந்த பின்னம் வரும்? ஸோ தொகுதியின் வந்து 1, பகுதியின் வந்து மொத்தம் 4 தானே முதல் சொன்னேன். அப்போ இந்த பின்னம் தானே வரும். அப்போ இந்த பின்னத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், வர்ணம் தீட்டணும். சரிங்களா மாணவர்களே? ஸோ பயிற்சிகளை வந்து சரியாக செய்ய பாருங்கள் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.